மயிலாடுதுறை அருகே கொரோனா அறிகுறியுடன் உயிரிழந்த நபரின் உடலை அடக்கம் செய்ய எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். குத்தாலம் அடுத்த திருக்குளம்பியம் கிராமத்தில் நாகராஜ் என்ற முதியவர் உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். அவருக்கு கொரோனா அறிகுறி இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சடலத்தை அடக்கம் செய்வதற்காக மயானத்திற்கு சுகாதாரத்துறை ஊழியர்கள் உடலை கொண்டு வந்தனர். கொரோனா பாதித்தவரின் உடலை மயானத்தில் அடக்கம் செய்யவிட மாட்டோம் என கூறி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் பள்ளம் தோண்டுவதற்காக கொண்டுவரப்பட்ட JCP இயந்திரத்தையும் கிராம மக்கள் திருப்பி அனுப்பினர். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பொதுமக்களுடன் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். அதிகரித்து வரும் கொரோனா காரணமாக கோவை பரளிக்காடு சூழல் சுற்றுலாவுக்கு வனத்துறையினர் புதிய கட்டுப்பாடுகளை விதித்துள்ளனர். மலை முகடுகளின் நடுவே இயற்கை எழில் கொஞ்சம் அடர்ந்த வனப்பகுதியில் அமைந்துள்ள பரளிக்காட்டில் கடந்த 2007 முதல் சூழல் சுற்றுலா நடத்தப்பட்டு வருகிறது. பரிசல் பயணம், காடுகளுக்குள் நடைபயிற்சி என 200 பேருக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் கொரோனாவால் இந்த அளவு பாதியாக குறைக்கப்பட்டுள்ளது. கொரோனா அறிகுறி உள்ளவர்களுக்கு அனுமதி இல்லை என்று கூறியுள்ள வனத்துறையினர் உடல் வெப்ப பரிசோதனை செய்த பின்னரே அவர்களை அனுமதிக்க முடிவு செய்துள்ளனர். முகக்கவசம், தனிநபர் இடைவெளி கட்டாயம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நடிகர் அதர்வா முரளிக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. சாம் ஆண்டன் இயக்கி வரும் புதிய ஆக்ஷன் படத்தில் அதர்வா நடித்து வருகிறார். ஜிப்ரான் இசையமைக்கும் இந்த படத்தில் தன்யா ரவிச்சந்திரன் உள்ளிட்ட நட்சத்திரங்களும் நடித்து வருகிறார்கள். இந்த நிலையில் அறிகுறிகள் தென்பட்டதால் கொரோனா பரிசோதனை செய்ததில் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அதர்வா தனது டுவிட்டர் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். வீட்டிலேயே தனிமைப்படுத்திக் கொண்டதாகவும் விரைவில் மீண்டு வருவேன் என்றும் தமது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். மொனாக்கோவில் நடைபெற்று வரும் மாண்டி கார்லோ மாஸ்டர்ஸ் டென்னிஸ் ஒற்றையர் பிரிவு அரையிறுதியில் கிரீஸ் வீரர் ஸ்டெபானஸ் டிசிட்சிபாஸ் பிரிட்டனின் டேனியல் ஈவன்ஸை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டியின் முதல் சுற்றை 6-2 என கைப்பற்றிய ஸ்டெபானஸ் அடுத்த சுற்றை 6-1 என எளிதில் கைப்பற்றி வெற்றி பெற்றார். The Brit knocked out world number one Novak Djokovic in the last 16, was beaten in just 1 hour to claim his maiden trophy at this level. முந்தைய போட்டியில் பிரிட்டன் வீரர் டேனியல் ஈவன்ஸ் உலகின் நம்பர் ஒன் வீரர் ஜோகோவிச்சை வீழ்த்தி நம்பிக்கை ஏற்படுத்தியிருந்தார். ஆனால் கிரீஸ் வீரர் ஸ்டெபானஸிடம் மிக எளிதில் தோல்வியடைந்தார். ஸ்டெபானஸ் தனது இறுதிப் போட்டியில் ரஷ்யாவின் ஆண்ட்ரே ரூப்லேவை சந்திக்க உள்ளார். பொள்ளாச்சியில் நடிகர் விவேக்கிற்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக அன்னம் அறக்கட்டளை சார்பில் பொதுமக்களுக்கு 1001 மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. நடிகரும் சமூக சேவகருமான விவேக் உடல்நலக்குறைவால் நேற்று உயிரிழந்தார். மரங்கள் வளர்ப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வந்ததோடு லட்சக்கணக்கான மரங்களை நட்டு தொண்டாற்றிய அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக பொள்ளாச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் அன்னம் அறக்கட்டளையைச் சேர்ந்த இளைஞர்கள் பொதுமக்களுக்கு மரக்கன்றுகளை வழங்கி அஞ்சலி செலுத்தினர். தென்காசி மாவட்டம் வாக்கு எந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள கல்லூரிக்கு அருகே கண்டெய்னர் பெட்டி வைக்கப்பட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தென்காசி மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்கு எந்திரங்கள் கொடிக்குறிச்சியில் உள்ள தனியார் கல்லூரியில் வைக்கப்பட்டுள்ளன. இந்த பகுதியில் 3 பாதுகாப்பு போடப்பட்டுள்ள நிலையில் கல்லூரிக்கு அருகே சிவராமப்பேட்டை செல்லும் சாலையில் நேற்று இரவு திடீரென தனியார் கட்டுமான நிறுவனத்தின் கண்டெய்னர் பெட்டி ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. மின்சார வசதிகளுடன் கூடிய அந்த கண்டெய்னர் பெட்டியை உடனடியாக அகற்ற வலியுறுத்தி திமுக மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் கோஷம் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் நிகழ்விடத்திற்கு வந்த காவல்துறையினர் தனியார் நிறுவனத்திடம் கண்டெய்னர் பெட்டியை அகற்ற உத்தரவிட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் தனியார் நிதி நிறுவனத்தில் துப்பாக்கி முனையில் தங்க நகைகளை கொள்ளையடித்த 5 பேர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. ஹோசூரில் உள்ள முத்தூட் நிதி நிறுவனத்தில் கடந்த ஜனவரி மாதம் 22 துப்பாக்கி முனையில் 15 ரூபாய் மதிப்பிலான நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. இது தொடர்பாக வடமாநிலத்தைச் சேர்ந்த 7 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து நகைகளை மீட்டனர். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட 7 பேரில் விகாஷ் சிங், மங்களம் குமார், ரோஹத்குமார், அர்ஜுன் பிரசாத், டீகாராம் ஆகிய 5 பேர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் வழக்கு பதியப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியரின் உத்தரவை அடுத்து 5 பேர் மீதும் குண்டர் சட்டம் பாய்ந்தது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே கல்லுப்பட்டி கிராமத்தில் மத ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாக மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. கல்லுப்பட்டி கிராமம் மேலக்குடியிருப்பு கண்மாயில் ஆண்டுதோறும் மீன்பிடி திருவிழா நடப்பது வழக்கம். இந்த ஆண்டு அப்பகுதியில் தொடர்ந்து மழை பெய்ததால் கண்மாய் நிரம்பி காணப்பட்டது. கோடைக்காலம் தொடங்கியதாலும் விவசாயத்திற்கு தண்ணீரை பயன்படுத்தியதாலும் கண்மாயில் தண்ணீர் வற்றியது. இதையடுத்து கிராம மக்கள் சார்பில் மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. இதில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமானோர் பங்கேற்று போட்டி போட்டு மீன்களை பிடித்தனர். கெளுத்தி, உளுவை, கெண்டை, ஜிலேபி போன்ற ஏராளமான மீன்களை பொதுமக்கள் ஆர்வத்துடன் பிடித்துச் சென்றனர். வண்டலூர்
அருகே சில்லறைகளை கீழே சிதறவிட்டு கவனத்தை திசை திருப்பி ஒருவரிடம் 56,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் கீழம்பாக்கம் பிரதான சாலையில் உள்ள இந்தியன் வங்கிக் கிளையில் வேடமங்கலத்தை சேர்ந்த 41 சங்கர் என்பவர் பணம் செலுத்தச் சென்றிருக்கிறார். இவர் தனியார் நிறுவனம் ஒன்றில் பாதுகாவலராக பணியாற்றி வருகிறார். வங்கிக்கு வெளியே நின்றிருந்த அவரின் கவனத்தை திருப்பிய 4 பேர் கொண்ட கும்பல் கண்ணிமைக்கும் நேரத்தில் 56,000 ரொக்கத்தை திருடிச் சென்றது. புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த தாழம்பூர் காவல் நிலைய போலீசார் சந்தேகத்தின் அடிப்படையில் வெங்கப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த கருணா, தினேஷ் என்ற இரு இளைஞர்களை பிடித்து விசாரணை நடத்தினர். மறைந்த இங்கிலாந்து இளவரசர் பிலிப்பின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. 100வது பிறந்த நாளை கொண்டாட 2 மாதங்களே இருந்த நிலையில் கடந்த 9ஆம் தேதி இளவரசர் பிலிப் உயிரிழந்தார். அவரது உடல் விண்ட்சர் கேசல் அரண்மனை வளாகத்திற்குள் உள்ள செயின்ட் ஜார்ஜ் சேப்பலுக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. உரிய மரியாதையுடன் சனிக்கிழமை அடக்கம் செய்யப்பட்டது. இந்த நிகழ்வில் பங்கேற்க மக்களுக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. முழு நிகழ்வும் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டது. இங்கிலாந்து ராணி எலிசபெத், அவருடைய 4 வாரிசுகள், 8 பேர குழந்தைகள் உட்பட 30 பேர் மட்டுமே அனுமதிக்கப்பட்டனர். அடக்கத்திற்கு முன்னதாக தேவாலயமணி ஒலிக்கப்பட்டு இங்கிலாந்து மக்கள் 1 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர். சிறையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ரஷ்ய எதிர்க்கட்சித் தலைவர் அலெக்சி நவால்னி எந்நேரமும் உயிரிழக்கக்கூடும் என அவரது மருத்துவர் தெரிவித்துள்ளார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினின் ஆட்சிக்கு எதிராக பல ஆண்டுகளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த அலெக்சி நவால்னி கடந்த ஆண்டு கொடிய விஷம் கொடுக்கப்பட்டு கோமா நிலைக்கு சென்றார். இதையடுத்து ஜெர்மனிக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சைக்கு பின்னர் குணமடைந்து கடந்த ஜனவரி 17ஆம் தேதி மீண்டும் ரஷ்யா திரும்பினார். மோசடி வழக்கு ஒன்றில் கைது செய்யப்பட்ட அவர் தற்போது 2.5 ஆண்டுகள் தண்டனை பெற்று சிறையில் உள்ளார். இந்நிலையில் கடந்த 3 வாரங்களாக உண்ணாவிரதம் இருந்து வரும் நவால்னி எந்த நேரத்திலும் உயிரிழக்கக்கூடும் என அவரது மருத்துவர் யட்சோல்ஸ்வா தெரிவித்துள்ளார்.